ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சியர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே வாழ்க்கையின் பல நேரங்களிலே ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பலருடைய வாழ்க்கையிலே முட்களும் கண்ணீரும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதற்கு என்ன காரணம்? ஆதியாமத்து புஸ்தகம் 3:18 சொல்கிறது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அதாவது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். இது படிப்பதற்கு சற்று வித்தியாசமாக இருந்தாலும் இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், வை தான்ஸ் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் முட்களை தேவன் அனுமதிக்கிறார்? இந்த முட்களுக்கு என்ன காரணம்? இது யாரால் வந்தது? இது எப்படி மாற்ற முடியும்? இதுதான் இன்றைய செய்தி. முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் சொன்ன ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். இன்றைக்கு அநேகர் கேட்கிற கேள்வி, ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில் இவைகள் அனுமதிக்கிறார்? ஏன் எனக்கு இவைகள் சம்பவித்தது? அந்த கிதியோன் கேட்டது போல, தேவரீர் நீர் எங்களோடு இருந்தால் இவைகள் எங்களுக்கு சம்பவிப்பானேன். இன்றைக்கு வாழ்க்கையிலே பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் கண்ணீர் கவலைகளுக்கெல்லாம் நாம் ஆண்டவரை குற்றம் சுமத்துகிறோம். இங்கே அந்த முட்களுக்கு என்ன காரணம் நான் படிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 3:13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன? கவனியுங்கள், அப்படியானால் இந்த முட்களுக்கு காரணம் தேவன் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் சூழ்நிலையினால் தவறு செய்தேன், சூழ்நிலையினால் நான் பாதிக்கப்பட்டேன். நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும், இந்த பூமியிலே ஆண்டவர் படைத்த அந்த பூமியிலே முட்கள் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் படைத்த அந்த பூமியிலே முட்கள் இல்லை. அப்படியானால் முட்கள் எப்பொழுது உண்டாயிற்று? மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு, பாவத்திற்கு பிறகு, அவன் தவறு செய்த பிறகு, தேவ சித்தத்தை விட்டு விலகிற பிறகு, தேவ சத்தத்தை கேட்க மறந்த போது இந்த பூமியிலே முட்கள் உண்டாயிற்று. இதுதான் திருமறையின் போதனை. இங்கே 3:18 சொல்கிறது, நீ இப்படி செய்தது என்ன? அப்படியானால் முட்களை தேவன் செய்யவில்லை, மனிதனே செய்தான். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். இன்றைக்கு அநேகர் சொல்கிற வார்த்தை, அதாவது இயற்கையினாலே ஆதாம் பாதிக்கப்படவில்லை, ஆதாமால் தான் இயற்கை பாதிக்கப்பட்டது. சூழ்நிலையினால் ஆதாம் பாதிக்கப்படவில்லை, ஆதாமினால் சூழ்நிலை பாதிக்கப்பட்டது. த என்வைரன்மெண்ட் ஹஸ் பீன் பொல்யூட்டட் பிகாஸ் ஆஃப் சின் ஆஃப் மேன். மனிதனுடையது கீழ்ப்படியாமையினால் தான் சூழ்நிலைகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ இப்படி செய்தது. அப்படியானால் இதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒரு அர்த்தம், இந்த முள்ளை உண்டாக்கினது தேவன் அல்ல, இந்த முட்களுக்கு காரணம் மனிதன்தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பான கர்த்தர் பிள்ளையே, முட்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, முட்கள் நிறைந்த ஒரு குடும்பம், முட்கள் நிறைந்த ஒரு புருஷன், முட்கள் நிறைந்த மனைவி, முட்கள் நிறைந்த பிள்ளைகள், உன்னுடைய வாழ்க்கை, ஊழியம், திருச்சபை எல்லாமே முட்களாக இருக்கும். ஆனால் உனக்கு ஒரு அன்பின் வார்த்தை. அன்புக்குரியவர்களே, இந்த 3:13 பல குரல்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது வஞ்சகத்தின் குரல், அது சர்ப்பம். இரண்டாவது அன்பின் குரல், அது தேவன். மூன்றாவது நியாய தீர்ப்பின் குரல், இதுதான் அந்த நியாய தீர்ப்பின் குரல். ஆனால் அந்த நியாய தீர்ப்பையும் தேவன் கிருபையின் குரலாய் மாற்றியிருக்கிறார். வாசித்து பாருங்கள், 4:10 முதல் வசனம் சொல்கிறது, ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு இறங்கி அவனுக்கு ஒரு சந்ததியை தேவன் உண்டு பண்ணினார். இன்றைக்கு என்னுடைய செய்திகளை குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். 1, முட்களை தேவன் ஏற்படுத்தவில்லை, மனிதனே முட்களை ஏற்படுத்தி கொண்டான். முட்களுக்கு தேவன் காரணம் அல்ல. நான் சொல்லுகிற எழுத்தின்படியான முட்களுக்கு தேவன் காரணம் அல்ல, மனிதனுடைய கீழ்ப்படியாமையும் அவசரமும் அவனுடைய ஆசையும் அவனுடைய அர்த்தமற்ற அவனுடைய பின்விளைவு எதிர்பார்க்காதபடி அவன் செய்த காரியங்கள் தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய முட்களுக்கு காரணம். இன்றைக்கு தேவனை குற்றம் சுமத்துகிற என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை குற்றம் சுமத்துகிற என் அன்பான ஊழியரே, உன் முட்களுக்கு தேவன் காரணமல்ல. ஒருவேளை தேவன் அந்த முட்களை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருப்பாரானால் அந்த முட்களையே உனக்கு மலராய் மாற்றுவார்.
முள்ளும் உன் வாழ்க்கையிலே மலராய் மாறும். அந்த முட்கள் உன் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கென்று மனம் வீசும். இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், அதாவது மேன் மேட் தான்ஸ், காட் மேட் தான்ஸ். மனிதன் உண்டாக்கிற முட்கள் வேறு, தேவன் கொடுக்கிற முட்கள் வேறு. ஆண்டவர் மனிதன் உண்டாக்கின இந்த முள்ளை அவரே ஏற்றுக்கொண்டார். திரும்ப சொல்கிறேன், மனிதனுடைய பாவத்தால் உண்டான அந்த முட்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையிலே, தன்னுடைய சிரசிலே அவர் ஏற்றுக்கொண்டார். மத்தேயு சுவிசேஷம் 27:29 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு 27:29 இப்படி சொல்லுகிறது. அந்த வார்த்தையினுடைய அம்சத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். 27:29 அவருடைய சிரசிலே முட்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து. திரும்ப சொல்லுகிறேன், முட்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து. அப்படியானால் அவர் சிரசின் மேல் வைக்கப்பட்ட இந்த முள்ளுகளுக்கு யார் காரணம்? இது எங்கிருந்து உண்டானது? யாரால் உண்டானது? திரும்ப சொல்லுகிறேன், முட்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து. அன்புக்குரியவர்களே, இந்த முட்கள் எங்கிருந்து வந்தது, யாரால் வந்தது, எப்படி வந்தது? சரி யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற காரணம் என்னவென்றால், நீ உண்டு பண்ணின முள்ளை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நீ உண்டு பண்ணின முள் உன்னை மட்டும் பாதிக்கவில்லை, இது கல்வாரி சிலுவையிலே அவரையும் பாதித்தது. அன்புக்குரியவர்களே, அடிக்கடி இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய தவறுகள் உங்களை மட்டும் பாதிக்காது, உங்கள் குடும்பத்தை பாதிக்கும், உங்கள் திருச்சபையை பாதிக்கும், பரலோகத்தை பாதிக்கும். இந்த நாளிலே இந்த முட்களால் ஒரு முடியை பின்னி, அப்படியானால் முள்ளல்ல முட்கள், இதில் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, அதாவது ஏதேனில் உண்டான அந்த முள்ளை ஆண்டவர் கெச்சனமேனிலே அவர் அதை முறியடித்தார். அது ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கப்பட்ட முள், ஆனால் கெச்சமனே அல்லாவிட்டால் கல்வாரியிலே அந்த முள் ஆனது இன்றைக்கு முறியடிக்கப்பட்டது. இட் ஹாஸ் பீன் லிஃப்டட் இன் த கார்டன் ஆஃப் கெச்சமனே. இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த முட்கள் ஒருவேளை இந்த நாட்களிலே உன் வாழ்க்கையிலே பல நேரங்களிலே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம், ஆனால் அன்புக்குரியவர்களே, தேவன் அந்த முட்களை உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் மாற்றுவார். முட்களுக்கு மத்தியில் லீலி புஷ்பத்தை போல இங்கே ஒரு வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 3:24. அந்த முட்களுடைய பின் விளைவுகள் என்ன? அந்த முள் என்ன செய்தது? அவனை பாதித்தது மட்டுமல்ல, மற்றவளை பாதித்தது மட்டுமல்ல, அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அவனை அனுப்பிவிட்டார். ஆதியாகமம் 3:23 அவனை ஏதேன் தோட்டத்தில் அனுப்பிவிட்டார். நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும், எக்ஸ்பெல்ட் பட் இ வாஸ் நாட் அபண்டன். அவனை துரத்தினார், ஆனால் அவனை அனாதையாக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, நீ செய்கிற ஒவ்வொரு தவறிலும் அவரும் பாதிக்கப்படுகிறார். நீ தவறு செய்யும் போது உனக்காக அவரும் சேர்ந்து கண்ணீர் வடிக்கிறார். இங்கே அவன் தவறு செய்தான், ஆனால் அந்த தவறுடைய விளைவுகள் யாரை பாதித்தது? நான் வாசித்த 27:28 மத்தேயு சுவிசேஷத்திலே அவர் அந்த முட்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். மூன்றாவது ஒரு முள்ளை உங்களை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன், 2 கொரிந்தியர் 12:7. எல்லாருக்கும் தெரிந்த வசனம், இங்கே பவுலடியான் சொல்லுகிறார், என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அதை திரும்ப ஒரு முறையாக நீங்கள் உற்று பாருங்கள். ஆனால் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்ன செய்கிறதாம்? திரும்ப சொல்லுகிறேன், அது அந்த முள் என்ன செய்தது? 9 அந்த முள் செய்த காரியம் என்ன? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். நான் திரும்ப சொல்ல விரும்புகிற வார்த்தை, நீ ஏற்படுத்தி கொண்ட முள்ளுக்கு நீதான் பொறுப்பாளி. தேவன் ஒருவேளை உன் வாழ்க்கையிலே பல முட்களை உண்டு பண்ணுவாரனால், சந்தர்ப்பங்களாலே சூழ்நிலைகளாலே உன்னை உருவாக்க அவர் சில நேரங்களிலே அனுமதிப்பாரையானால், வேதம் சொல்கிறது அந்த முட்கள் என்ன செய்யும்? 1, உன் வாழ்க்கையிலே கிருபையை தரும். 2, உன் வாழ்க்கையிலே பலத்தை தரும். 3, உன் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தரும். 4, உன் வாழ்க்கையிலே உன்னை மேன்மை பாராட்டச் செய்யும். படிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். அன்புக்குரியவர்களே, தேவனால் ஒருவேளை உன் வாழ்க்கையிலே பாடுகள் வறுமையானால், போராட்டங்கள் வறுமையானால், அது உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? 1,
கிருபையை தருகிறது. ஒரு பக்தன் இப்படி சொன்னார், தேவ மனிதனை ஒரு துன்பம் சந்திக்கும் போது வெறுமையாய் சந்திப்பதில்லை, ஒரு தங்க கட்டியை கையிலே கொண்டு வருகிறது. இந்த நாளிலே ஒருவேளை நீ ஏற்படுத்தி கொண்ட முட்களானாலும் சரி, அவர் தந்த முட்களானாலும் சரி, உன் வாழ்க்கையிலே அதை மாற்றங்களை கொண்டு வரும். உன் முட்களுக்காக அவர் கண்ணீர் வடிக்கிறார். இங்கே சொல்ல விரும்புகிற இன்னொரு வார்த்தை, நம்பர் ஒன் கிருபையை தரும், இரண்டாவது என் பலன் பூரணமாய் விளங்கும். பாருங்கள், முக்களறிந்த வாழ்க்கையிலே இன்றைக்கு வாழ்க்கையின் முடிவிலே விளிம்பிலே கசந்து போன என் சகோதரியே, ஒவ்வொரு முட்களுக்கு மத்தியிலும் ஒரு கிருபை இருக்கிறது, ஒவ்வொரு முட்களுக்கு மத்தியிலும் ஒரு பலன் இருக்கிறது, ஒவ்வொரு முட்கள் மத்தியிலே வல்லமை இருக்கிறது, ஒவ்வொரு முட்கள் மத்தியிலே சந்தோஷம் இருக்கிறது, ஒவ்வொரு முட்கள் மத்தியிலே மேன்மை பாராட்டுதல் இருக்கிறது. இதை நான் இப்படி சொல்லுகிறேன், அந்த வசனத்தை உபவசனத்தை நான் பிரித்து படித்திருக்கிறேன். கிருபை, இரண்டாவது என் பலன், மூன்றாவது கிறிஸ்துவின் வல்லமை, நான்காவது சந்தோஷம், ஐந்தாவது மேன்மை பாராட்டுதல். அது மட்டுமல்ல, அவரை யாராய் மாற்றினாம், மிகப்பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றினாம், இ ப்ரொமோட்டட் டு ஹையர் லெவல். நாளிலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் பாடுகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முட்களறிந்த வாழ்க்கை, ஒரு பக்தி இப்படி ஒரு பாடல் இருக்கிறது, முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் என் தேவன் என்னை காப்பார். ஒருவேளை முட்களறிந்த வாழ்க்கை, கரடுமுரடான வாழ்க்கை, கவலைப்படாதே, ஆண்டவர் உன் முட்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். அந்த முட்கள் வாழ்க்கையில் உன்னை பாதிக்கும் போது உன்னை மட்டும் பாதிக்கவில்லை, அவரையும் பாதிக்கிறது. நீ அழும்போது அவர் சேர்ந்து அழுகிறார். ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்படியானால் உன்னுடைய பாதிப்பு அவருடைய பாதிப்பு, உன்னுடைய வேதனை அவருடைய வேதனை. மனிதனுக்கு வார்த்தைகள் தான் புரியும், உன்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே புரியும். இந்த நாளிலே அந்த முட்கள் உன் வாழ்க்கையிலே என்னவெல்லாம் தரும் என்பதை திரையிலே பாருங்கள். மேன்மையை தரும். முல்லை முட்களை கண்டு சொர்ந்து போகாதே, முட்களை கண்டு ஓடி ஒழியாதே. நீயாய் தேடிக்கொண்ட முள்ளாய் இருந்தால் நாளிலே ஆண்டு சமூகத்திலே திரும்ப சொல்லுகிறேன், ரிப்பன்ட், ரிட்டர்ன், ரெக்கன்சைல், ரெஸ்டோர். ஆண்டோட சமூகத்திலே ஓடி வா. இரண்டாவது மனஸ்தாபப்படு. மூன்றாவது அவரோடு ஒப்புரவாகி. நான்காவது உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர் புதிதாக்குவார். அவர் முட்கள் நிறைந்த வாழ்க்கையிலே அவர் கடந்து போனார், அவர் காயப்பட்டார். உன் முட்களின் வேதனை அவருக்கு தெரியும். நீ பாடுபடும் போது உன்னோடு சேர்ந்து, நீர் கண்ணீர் விடும்போது உன்னோடு சேர்ந்து, எங்களாய்க்கும் போது உன்னோடு சேர்ந்து அவரும் பாரப்படுகிறார். ஒரு பக்தர் இப்படி சொன்னார், கவலைப்பட்டு கலங்குகிற உன்னை பார்த்து அவர் கவலைப்படுகிறார். எனவே இந்த நாளிலே உன் வாழ்க்கையிலே இந்த முட்களுக்கு என்ன காரணம், நீ தேடிக்கொண்ட ஒன்றா, தேவன் அனுமதித்த ஒன்றா? நீ தேடிக்கொண்ட ஒன்றுக்கு கட்டாயம் நீ பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒருவேளை தேவன் அனுமதித்திருப்பாரானால் அது உன்னை மேன்மையான இடத்திலே. பவுலடியான் சொல்லுகிறான், நான் மிக பிரதான அப்போஸ்தலனாய். அப்படியானால் முட்கள் உங்களை மேன்மையான, உயர்வான, பெட்டர் ஹோப், பிரைட்டர் ஹோப் அண்ட் பிகர் ஹோப், அதாவது பிரகாசமான நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை, அது மட்டுமல்ல ஒரு ஒளிமயமான நம்பிக்கை வாழ்க்கையிலே தரும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே முட்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அந்தவரே கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், குடும்பத்தால், வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளாலே சரியத்தால் ஒவ்வொரு நாளும் நொந்து வேதனை விட்டு கண்ணீர் விடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் முட்கள் மறையட்டும் ஐயா, முட்கள் மலராய் மாறட்டும். அந்த முட்களுக்கு மத்தியிலே அவர் லீலி புஷ்பமாய் வாழ உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நலநாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பார். ஆமேன். விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலித்தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 2528198. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com.